यन्मूलम आश्रयजमास्यवतारमूलम कांतोपयन्तु यमनः करुणैकसिन्धो आसीद असत्सु गणितस्य ममापि सत्तामूलं तदेव जगदद्भुदयैकमूलम्। இந்த ஸ்லோகம் மூல நட்சத்திரத்தினுடைய ஏற்றம் சொல்ல வந்தது. ஐப்பசி மாசத்தில் மூலம் திருநட்சத்திரத்திலே விஷதவா சிகாமணிகளான மணவாள மாமுனிகள் அவதரித்தார். அவர் குரு பரம்பரையில் ஹாரமாக இருக்கக்கூடிய ரத்தனம் ரத்தனமான ஆச்சாரியர்களிலே கடைசி ஆச்சாரியர். அந்த மணவாள மாமுனிகளுக்கு வானமாமலை திருத்தலத்தே மிகுந்த சிறப்புண்டு. நாம் இப்போது மணவாள மாமுனிகளுடைய சன்னதி வாயிலில் தான் இருக்கிறோம். இப்போது நீங்கள் அந்த ஆச்சாரியரை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிக ஆச்சரியமான திருமேனி ஆதிசேஷ பீடத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இதற்கோர் காரணம் உண்டு. பெருமானுடைய இருக்கையாகவும் படுக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆதிசேஷன்தான் ராமானுஜராக அவதரித்தார். அது நடந்தது 1017 ஆம் ஆண்டு. ராமானுஜரி பூவுலகத்தில் 120 ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார். மறுபடியும் அதே ஆதிசேஷன் அதே ராமானுஜர் மணவாள மாமுனிகளாக பிறந்தார். அது நிகழ்ந்தது 1371 ஆம் ஆண்டு. மணவாள மாமுனிகள் 1371 இருந்து 1443 ஆம் ஆண்டு ஈராக இப்பூவுலகத்தில் இருந்தார். அவருடைய சன்னிதானத்தில் தான் இப்பொழுது இருக்கிறோம். ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரம் இவர் அவதார தினம். அன்றைய தினம் ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும் ரெண்டு பேருமே ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆகையால் இருவரும் ஒன்றாக எழுந்தருளி இருக்கும் காட்சி கண் கொள்ளாததாக இருக்கும். அதைத்தான் இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் சித்திர மாசம் திருவாதிரை திருநட்சத்திரம் ராமானுஜருடையது. அன்றும் ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும் சேர்ந்தா போலே சேவை சாதிக்கிறார்கள். இவர்கள் இருவருமே சந்நியாசிகள். இந்த மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யர்களுக்குள்ளே பிரதானராய் பொன்னடிக்கால்ஜியர் இருந்தார். பொன்னடிக்கால்ஜியருடைய அடுத்தடுத்த சந்நியாசியாக மடாதிபதியாகத்தான் இன்றிருக்கிற வானமாமல ஜியர் சுவாமி எழுந்தருளியுள்ளார். இந்த செய்திகளை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு மேற்கொண்டு 6வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். அந்த ஸ்லோகத்தில் ஒரு சொல் வருகிறது. அதற்கும் இக்கோயிலுக்கு இந்த வானமாமல மடத்துக்கும் மணவாள மாமுனிகளுக்கும் ஒரு தொடர்புண்டு என்னங்கிறத மேற்கொண்டு தெரிவிக்கிறேன். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தா விஜிதேந்திரியா யுக்தா இத்யுச்சதே யோகி சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனா. யோகிய பத்தி மற்றொரு முறை கண்ணன் தெரிவிக்கிறான். நான் கீழே சொன்னபடிக்கு 7வது 8வது 9வது ஆகிய 3 ஸ்லோகங்களுமே மேலே 10வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லப்பட போகிற யோகாபியாசம் என்கிற அபியாச விதி, எப்படி யோகம் செய்ய வேண்டும்ங்கிற வரமுறை, அது 10வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லப்பட போகிறது. அதற்கு இந்த 7, 8, 9 முன்னுரை. இதன்படிதான் ஒருத்தர் யோகாபியாசத்துக்குள்ள நுழைய வேண்டும். அதுல கீழ் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம், இது எதற்கும் வேறுபாடு இல்லாத நிலையை அடைகிறான். இது முதல் நிலையா? நமக்கு தூக்கரிச்சு தூங்கி வாரி போடும். ஏன்னா இவ்வளவு வசத்தியான விஷயத்தை போய் கண்ணன் முதல் நிலைன்னு சொல்லிட்டாரேன்னு தானே வரும். முயற்சி இருந்தா பெருமான் அருள் இருந்தால் நிச்சயம் வரும். இது 7வது ஸ்லோகம். அடுத்து இப்போது நாம் பார்க்கிற 8வது ஸ்லோகத்தாலே ஞான விஞ்ஞான திருப்தாத்மான் ஞானம் அறிவு, ஆத்மா விஷயமான அறிவு. விஞ்ஞானம் ஆத்மா விஷயமான பேரறிவு. அறிவும் பேரறிவும் படைத்தவன் திருப்தாத்மா. அந்த அறிவாலும் பேரறிவாலும் ஆத்மாவிடத்திலேயே திருப்தி அடைந்து விடுகிறான். விஜிதேந்திரியாக கூட்டஸ்தாக விஜிதேந்திரியாக வெளி புலன்களை எல்லாம் அடக்கி விடுகிறான். புலன்கள் பட்டிமைந்து திரிவதில்லை, எங்கும் செல்ல முயற்சிப்பதில்லை, இந்திரியங்களை ஜெயித்து விட்டான். கூட்டஸ்தாக கூட்டம்ங்கிறதுக்கு பல பொருட்கள் உண்டு. கூட்டம் கூட்டம்னால் மலை சிகரம் என்று சொல்லலாம். திரிகூட்ட பர்வதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு மலை சிகரத்தை பார்த்தா கம்பீரமா உயர்ந்து நிற்கும், அசையாது, கலங்காது, தவிடு பொடி ஆகாது, நின்ன நிலையில நிற்கிற சொல்லியும். அதே போல சுத்த ஆத்மஸ்வரூபத்தை கூட்டம்னு சொல்லலாம். இந்த உடல் ரீதியான தொடர்புகளாச்சு
சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை நிலை கலங்காத மாறுதலுக்கு உட்படாத மலைச்சிகரம்னு கொள்ளலாம். அப்பேற்பட்ட பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்திலே கூட்டஸ்தா, அதிலேயே இவன் நெஞ்சு நிலை பெற்று விடுகிறது. விஜிதேந்திரிய புலன்கள் அத்தனையும் ஜெயித்தவன் ஞான விஞ்ஞான திருப்தாத்மா, ஆத்மாவை பற்றின அறிவு பேரறிவு ஆகையாலேயே திருப்தி அடைந்தவன். இப்படி இருக்கக்கூடியவனை யுக்தக, எவனொருத்தன் இப்படி இருக்கிறானோ அவனைத்தான் ஆத்ம சாட்சா்காரமாகிற அபியாசத்தின் பொருட்டு ஏற்புடையவன், யோக்கியதை இருக்கும் அவன், செய்வதற்கு தகுதி படைத்தவன். யுக்தகானா தகுதி உடையவன். ஆத்ம சாட்சா்காரமாகிற யோகம் அந்த அபியாசத்துக்கு தகுதி இருக்கணும். இல்லையா, ஒரு ஒலிம்பிக் ரேஸ்ல நாம கலந்துக்கணும்னு சொன்னால் அதுக்குன்னு தகுதிக்கு சில போட்டிகள்லாம் வைப்பாடு. இல்லையோ, இன்னார் தான் தகுதி படைத்தவன் தேர்ந்தெடுத்து இறுதி போட்டி நடக்கும். அதே போல ஆத்ம சாட்சா்காரங்கிற அபியாசத்துக்கு யார் தகுதி படைத்தவன்? ஆத்மாவை பத்தின அறிவாலும் பேரறிவாலும் திருப்தி அடைந்தவன், கூட்டஸ்தமான பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்திலேயே நெஞ்சு செலுத்தியவன், புலன்களை அத்தனை ஜெயித்தவன், இப்படிப்பட்டவன் யுக்தா. இத்யுச்சதே யோகி, இப்படிப்பட்ட கர்மயோக நிட்டந்தான் ஆத்ம சாட்சா்காரத்தின் பொருட்டு அருகத்தை படைத்தவன், அவன் தான் தகுதி படைத்தவன். அவன் எப்படி இருக்கிறாங்கிறதை கடைசியில வார்த்தையில சொல்றான் பாருங்கோ. சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனா. லோஷ்டம்ங்கிறது மண் கட்டி, அஸ்மம்ங்கிறது கல், காஞ்சனம்ங்கிறது பொன். மண் கட்டி, கல்லு, பொண்ணு, இந்த மூணுத்துக்குள்ள அவன் வித்தியாசமே பாக்குறது இல்லை. சமம், இந்த மூணையும் எவன் சமமாக நினைக்கிறானோ. பொன் என்பது உயர்ந்தது, அதை காட்டிலும் கல் தாழ்ந்தது, அதை காட்டிலும் மண் கட்டி தாழ்ந்தது என்று இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லாமல் பொன்னாகட்டும் மண் கட்டி ஆகட்டும் கல்லாகட்டும் எதுவும் எனக்கு சமம். இந்த எதுவும் எனக்கு சமம்ங்கிற எண்ணம் எப்ப வரும்? பொண்ணை அணைந்து கொண்டு நல்ல சுவரணத்துல ஒரு ஆபரணம் பண்ணி கழுத்துல போட்டுண்டு, காதுல போட்டுண்டு, கையில வளையல் போட்டுண்டு, தோடா போட்டுண்டு, மோதிரம் போட்டு, இதெல்லாம் போட்டுண்டு, இதனால ஊராறதான் நம்ம மதிக்க வேண்டும், பணக்காரங்கிற எண்ணம் இருக்க வேண்டும், அதனால ஒரு மரியாதை வேண்டும், இப்படிங்கிற எண்ணம் இருந்தாலோ, அதுக்குன்னு கல்லுல ஆபரணம் பண்ணி போண்டா நம்ம ஆறான மதிப்பர்களா என்கிற எண்ணம் இருந்தாலோ, இந்த எண்ணம் இருந்தால்தான் பொன் உயர்ந்தது கல் தாழ்ந்தது என்று தோணும். இவர் தான் ஏற்கனவே சுகதுக்கம் சீட்டம் உஷ்டம் எல்லாமே சமம் இருந்துட்டாரோ இல்லையோ, மேலும் மான அவமானம் சமம்னு இருந்துட்டாரோ இல்லையோ. ஒரு கல்லால மாலை கட்டி கழுத்துல கொண்டு போனா நாலு பேர் கல்லடிப்பர்கள், பொன்னால மாலை கட்டி கழுத்துல கொண்டு போனா நாலு பேர் பூ விட்டு நமஸ்கரிப்பர்கள். ஏன்? பொன் அணிந்து கொண்டால் உயர்ந்தது, கல் அணிந்து கொண்டால் தாழ்ந்தது. ஆனால் சுகாச்சாரியர் போன்றோர் திருத்த சித்தர்கள், அவர்களுக்கு கல்லை போட்டுண்டாலும் ஒன்னும் தெரியல, மண்ணை இட்டு கொண்டாலும் ஒன்னும் தெரியவில்லை, அதை பார்த்து யாரானு கல்லடிச்சாலும் அவர்கள் மான அவமானத்தை பத்தியே சமமா நினைக்கிறாள் இல்லையோ. மானவும் அவமானமும் நமக்கு ஆனந்தத்தையோ துன்பத்தையோ கொடுத்தால் அதை கொடுக்க போகிற பொண்ணும் கல்லும் கட்டியும் நமக்கு வேண்டா விருப்பா இருக்கும், இல்ல விருப்பமா இருக்கும். மான அவமானமே இல்லாத படுத்துன்னு வச்சுங்க, அப்புறம் பொண்ணு இருந்தால் என்ன, மண் கட்டி இருந்தால் என்ன, கல் இருந்தால் என்ன என்கிற நினைக்கு உயர்ந்து விடுகிறான். ஆஹா, அஸ்மம் லோஷ்டம் காஞ்சனம் ஆகிய மூன்றையும் சமமாக நினைக்கிறான் இந்த ஜீவாத்மா. இது ஸ்லோகத்தினுடைய பதங்களின் பொருள். இனி இதுக்கு மேலே உள்ளுரை பொருள் என்னன்னு பார்ப்போம். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா, ஆத்மாவை பற்றின அறிவு, ஆத்மாவை பற்றின பேரறிவு, இரண்டுமே என்றும் உண்டு. ஒன்னுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் என்னும், மற்றொன்னுக்கு நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள் என்று சொல்லுவார்கள். ஒருத்தர் முதல்ல பார்க்கிறோம், அவர் இன்னார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு. அவர் இணையார் என்ன, அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மூலியம், அது பேரறிவு. இவரார் கிருஷ்ணன், அறிவு. இவர் என்ன பண்ணுவார், அவரை பத்தி மேல மேல தெரிஞ்சுக்கிறதெல்லாம் பேரறிவு. அதே போல ஆத்மா யார், அறிவு. ஆத்மா எப்படிப்பட்டவர், பேரறிவு. இந்த ரெண்டுலையும் நாம சிந்தனம் பண்ண பண்ண பண்ணத்தான் திருப்தி ஏற்படும். ஆத்மாவிலேயே திருப்தி ஏற்படும், மற்ற இடத்திலிருந்து நெஞ்சை திருப்ப இயலும். ஆத்மா யார், அவருடைய சொரூபம் என்ன என்று கேட்டால், தேகம் இந்திரியம் மனம் புத்தி ஆகியவற்றை காட்டிலும் வேறுபட்டவர். தேகேந்திரிய மனப்பிராணங்கள் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டவர். ஆத்மா புலன்கள் அல்ல, ஆத்மா நம்முடைய தேகம் உடலும் அல்ல, ஆத்மா பிராணனும் அல்ல, இது எதுவுமே இல்லை. ஞான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறவர். ஆத்மா எப்படிப்பட்டவர், ஆத்மா யார், இரண்டு கள்ளிகள். யார்னு தெரிஞ்சுட்டா அறிவு, எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுட்டா பேரறிவு. முதல்ல யார்னு தெரிந்து கொள்ள வேண்டும்,
தேகத்த காட்டிலும் வேறுபட்டவர் உடலக் காட்டிலும் உயர்ந்தவர் பிராணவாயுவை காட்டிலும் உயர்ந்தவர் புலன்களை காட்டிலும் உயர்ந்தவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அதை தெரிஞ்சுக்கிறச்சேவே இந்த தாழ்ந்ததுல இருக்கிற எண்ணம் நமக்கு மாற ஆரம்பிச்சு அதோட நிறுத்தினுமா இவர் இணையார் இவருடைய அருமை பெருமைகளை சொல்லுங்களேன் என்று கேட்க அவர் ஞானமே வடிவார்க்கிறவர் ஆனந்தமே வடிவார்க்கிறவர் பெருமானுக்கு நிகரான எட்டு கல்யாண குணங்களை பெறப்போகிறவர் சுத்த ஆத்மஸ்வரூபம்னா இன்ப துன்பங்கள் தட்டாது கர்மா தட்டாது என்று மேல மேல அவரை பத்தி வர்ணித்து அந்த ஞானம் பெறுகிற மொழியோ இதத்தான் விஞ்ஞானம்னு சொன்னான் ஞான விஞ்ஞான திருப்தாத்மா ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நினைக்க நினைக்க அதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறான் இதை யோசிக்க யோசிக்க இந்திரியங்கள் பால் நம்ம மனது போகுமா இந்திரியங்கள்ங்கிறது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது நேற்று செஞ்சா இன்னைக்கு செய்ய மாட்டேங்குது அவருக்கு செஞ்சா எனக்கு செய்ய மாட்டேங்குது ஆத்மா அப்படி அல்லவே என்று தோண தோண விஜிதேந்திரியா இந்திரியங்களை ஜெயித்து விடுகிறான் கூட்டஸ்தா கூட்டம்னா மலைச்சிகரம் ஒரு பொருள் சொன்னேன் இன்னொரு பொருள் பாக்குறான் கூட்டம்னா கொல்லம்பற்றையில இருக்கிற இரும்பு கொல்லம்பற்றையில் கீழே ஒரு இரும்பு வச்சிருப்பா அதுக்கு மேல இப்ப கத்தி பானம் ஒரு வாழ் பானம்னு வச்சிருப்பார் அதுக்கு வேண்டி எக்கு இரும்பை வச்சுட்டு மேல போட்டு போட்டு சம்மட்டியால அடிப்பா இந்த மாறுதல் எல்லாம் கத்திக்குத்தான் நடுவுல வச்சிருக்கிற இரும்பு எக்குக்கு தான் ஆனா கீழே பிடிச்சுக்கிறதுக்காக ஒரு கல் இருக்கு முடியும் இரும்பு அந்த இரும்பு மாறவே மாறாது அப்ப அந்த இரும்பினுடைய சுபாவம் என்ன தான் மாறாமல் ஆனா தன் மேல அடிபடுற எல்லாத்தையும் மாறுதலுக்கு உட்படுத்தும் இதுதான் கீழே இருக்கிற இரும்போட சுபாவம் இப்ப இந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது அப்படித்தான் அதுக்கு விகாரமே கிடையாது ஆனால் அதோட சம்பந்தப்பட்ட மற்றவை வேணா விகாரம் அடையலாம் அதனால கூட்டங்கரத்தை கொல்லம்பட்டரை இரும்புன்னு வச்சிருந்தா மாறுதலுக்குட்படாத பரிசுத்தாத்மான்னு வச்சுக்கணும் மலைச்சிகரம்னு வைத்துக் கொண்டால் அடங்காத கம்பீரமாக தவிடுபொடி ஆகாத நிற்கக்கூடிய நிலையிலிருந்து மாறாத ஆத்மஸ்வரூபம்னு கொள்ள வேண்டும் கூட்டஸ்த சப்தத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு ஒரு குரு பரம்பரை இருக்குன்னு வச்சிருந்தோம் ஒரு குலம் இருக்குன்னு வச்சிருந்தோம் அதனுடைய மூல புருஷருக்கு கூட்டஸ்தர் என்று பெயர் இப்ப வானமாமல ஜிஎஸ் சுவாமிகள் கூட்டஸ்தராறு பொன்னடிக்கால்ஜியர் பொன்னடிக்கால்ஜியர் சுவாமிக்கு தலைவராறு மணவாள மாமனிகள் மணவாள மாமனிகள் தானே எல்லாருக்கும் கூட்டஸ்தரா இருக்கார் இந்த ஊர்க்காரர்களை கேட்டா சொல்லுவார்கள் அஸ்மத ஆச்சாரியன் வானமாமலை இப்ப இருக்கிற ஜிஎஸ் சுவாமி அதுக்கடுத்து மேல ஆச்சாரியன் அவருடைய பொன்னடிக்கால் ஜிஎஸ் சுவாமி இன்னும் ஆச்சாரியன் மணவாள மாமனிகள் இன்னும் ஆச்சாரியன் ராமானுஷர் இன்னும் ஆச்சாரியன் நம்மாழ்வார் அவருக்கும் ஆச்சாரியன் பெருமாள் என் அடுத்தடுத்து எல்லா ஆச்சாரியர்களும் இந்த ஊர்ல எழுந்தோடி இருக்கிறார்களாம் கூட்டஸ்தர்னு சொன்னாரே நம் எல்லாருக்கும் முற்பட்டோர் அந்த சுவாமியினுடைய சன்னதியில தான் இப்போது நாம் இருக்கிறோம் ஆக அப்படி முற்பட்டவனே பரிசுத்தாத்மஸ்வரூபம் ஒருத்தர் கூட்டஸ்தரா இருந்துட்டால் அடுத்தடுத்து எத்தனை சன்னியாசிகள் அந்த பரம்பரையில வந்தாலும் அவர் நினைவுதான எல்லாரிடத்திலையுமே இருக்கும் அதே போல இந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் அவருடைய நினைவுதான் அவன் தேவனானாலும் மனுஷனானாலும் எதுவாக இருந்தாலும் சுத்த ஆத்மஸ்வரூபம் தான் ஞாபகத்தில் இருக்கும் அந்த ஸ்வரூபத்திலே நிலை நின்றவன் கூட்டஸ்தன் பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தில் நெஞ்சு செலுத்தியவனாய் இப்படிப்பட்ட ஒரு யோகி கர்மயோகி இவனைத்தான் யுக்தன் சொல்லுகிறான் யுக்தன் என்னால் ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு தகுதி படைத்தவன் யோகாபியாசம் பண்ணுவதற்கே தகுதி படைத்தவன் இவன் எதிலும் வேறுபாடு பாராட்டுவதில்லை கல்லோ மண்ணு கட்டியோ பொன்னோ எல்லாம் இவனுக்கு சமம் சுகாச்சாரியரை பத்தி சொல்லுவார்கள் ஒரு இளம் பெண்ணை பார்த்தாலும் கல்லை பார்த்தாலும் மரத்தை பார்த்தாலும் அவருக்கு ஒன்னாவேதான் படுமா ஒரு நாள் வீட்டை விட்டு புறப்பட்டார் வேதவியாசருடைய மகனொல்லியம் வியாசம் வசிஷ்டனத்தாரம் சத்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோனிதின்னு சொல்றோம் சுகாச்சாரியருக்கு தாக்கனார் பராசர மகர்ஷிக்கு பிள்ளை இந்த சுகாச்சாரியர் வேதவியாசரை விட்டு வெளியில போட்டார் அவர் புத்திரன் பிறந்து போறானே மகன் பிரிந்து போகிறானேன்னு வியாசருக்கு வருத்தம் புத்திரேதி தன்மயத்தையா புத்திரனை பார்த்து வா வா ஆஜு வாவ ஏ குழந்தாய் வா அப்படின்னு கூட்டாராம் பிள்ளை பதில் பேசல அவர் நடைய கட்டுட்டார் ஆனா அவருக்கு பக்கத்துல இருந்த செடி கொடி மரம்லாம் அப்பா என்ன கூப்பியா அப்படின்னு கேட்டுதான் என்னது சுகான்னு பிள்ளைய கூப்பிட்டா மரம் செடி கொடி பதில் சொல்றது என்ன மரத்தையும் செடியையும் கொடியையும் மலையும் தானாகவே நினைத்தாராம் சுகருக்கு இருக்கிற உயர்ந்த எண்ணம் எப்படின்னா நான் வேறு இவர்கள் வேறா எல்லாம் சமமானவர்கள் அதற்குள்ளும் ஆத்மா உண்டு நானும் ஒரு ஆத்மாதான் கல்லா இருக்கட்டும் மண்ணா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் பொன்னாக இருக்கட்டும் வைடூரியமாக இருக்கட்டும் எல்லாம் சமம் என்கிற எண்ணம் சுகருக்கு இருந்த சொல்லும் அதை போலத்தான் ஒரு உயர்ந்த ஆத்மாவை பத்தி இங்கு கண்ணன் தெரிவிக்கிறான் ஆக ஞான விஞ்ஞான திருப்தாத்மா
ஊடஸ்தஹ விஜிதேந்திரியஹ யுக்தஹ இத்யுச்சதே யோகி சம லோட்ட அஸ்ம காஞ்சனஹ. எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கும் அடுத்த நிலைக்கு வந்து விடுகிறான். இப்போது அந்த ஜீவாத்மாவனுடைய பெருமைகளை மனத்திலே வைத்துக் கொண்டே மணவாழ் மாமுனிகருடைய திருவடிகளுக்கும் பொன்னடிக்கால்ஜியர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன்.